பைபிள் என்பது தொட்டால் வரும் காகிதம், அதை படித்தால் அதுவே உனக்கு காகிதம். திறந்தால் வெள்ளை காகிதம், அதை படித்தால் உன்மனம் வெள்ளையாகிவிடும். நீ அதை தூக்கினால் அது உன்னை தூக்கிவிடும். நீ அதை தூக்கி எறிந்தால் நீ தொலைந்தாய். படித்தால் அது புதுமை, அதில் படித்தது நினைத்தால் உன் வாழ்க்கை இனிமை. வெள்ளைத்தாளில் கருப்பு எழுத்துக்களாயிருக்கலாம், உன் கருப்பு வாழ்க்கையை வெள்ளையாக்கிவிடும். பைபிளை வாசிக்கிறவர்கள் பிறரை நேசிக்கிறவர்கள் ஆவார்கள். பைபிளை எழுதியவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அதை எழுத சொன்னவர் அதனுடனே இருக்கிறார். பைபிளை மாற்ற முயற்சித்தவர்கள் எல்லாம் அதை மாற்ற முடியாமல் தங்களுக்குள் மாற்றங்களை அடைந்தனர். நம் கையில் இருப்பது வெறும் வேதம் அல்ல, பரலோக பொக்கிஷம்.